ஹாய் ஜான்சி, எப்படி பாத்திர ஓட்டைகளை நாமே அடைப்பது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சில்வர் பாத்திரமா இருந்தாலும் சரி, அலுமினிய பாத்திரமா இருந்தாலும் சரி, அதுல ஓட்டை விழுந்துருச்சுன்னா நம்ம கடையில தான் கொடுத்து பத்த வைப்போம். அப்படி இல்லாம வீட்டிலே நாமே ஈஸியா அடைச்சுக்க முடியும். அப்படி அடிச்ச பின்னால அந்த பாத்திரத்தை நம்ம அடுப்புல வச்சாலும் ஒன்னும் ஆகாது. சோ ஓட்ட பாத்திரத்தை எப்படி அடைக்கிறது அப்படின்னு நான் டெமோ பண்ணி காட்டுறேன், அது அடுப்புலயும் வச்சு காட்டுறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னால நம்ம யூடியூப் சேனல் லாஸ்ட் சான்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பாத்தீங்கன்னா டெமோக்காக நான் வந்து ஒரு மக்குடைய ஹேண்டில் கழிந்து போச்சு. இங்க வந்து ஓட்டையா இருக்கு, அதை எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதுல தண்ணி பிடிச்சு காட்டுறேன். இப்ப இதுல தண்ணி பிடிச்சிருக்கேன், பாருங்க, ஓட்டையாயி ஒழுதுட்டே இருக்கு இந்த இடத்துல. சோ இததான் நம்ம இப்போ ஒட்ட வைக்க போறோம். இந்த ஓட்டைய கீழுள்ள இந்த ரெண்டு ஓட்டையும் நம்ம ஒட்ட போறோம். இப்போ நம்ம தண்ணிய எம்டி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட ஈரமே இல்லாத மாதிரி சுத்தமா உள்ள நல்ல ஒரு சுத்தமான டவலால துடைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஒட்டுறதுக்கு நமக்கு அரால்டைட் தேவை. அரால்டைட் அப்படிங்கிற டப்பா வந்து 10 ரூபா தான். இத வாங்கி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும். இப்போ இத ஓபன் பண்ணா உள்ள ரெண்டு டியூப் கொடுத்திருப்பாங்க. ப்ளூ கலர்ல ஒரு டியூபும் ஒயிட் கலர்ல ஒரு டியூபும் கொடுத்திருப்பாங்க. இப்போ ரெண்டையும் நீங்க ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கணும். கொஞ்சமா இருந்தா போதும் நமக்கு, அதாவது சின்னதா ஒரு பட்டாணிக்கல சைஸ் இதுவும் அதே சைஸ் அதுவும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா டைட்டா மூடி வச்சிருங்க. எடுத்துட்டு இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணாதான் ஒட்டும், மிக்ஸ் பண்ணலனா ஒட்டாது. இப்போ இத நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா கலக்கணும் ரெண்டும். நல்லா ஒரு ஒரு நிமிஷம் கம்ப்ளீட்டா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் ஃபிங்கர்லயோ அல்லது ஏதாவது ஸ்பேச்சுலா மாதிரி வச்சோ மிக்ஸ் பண்ணணும். சரியா மிக்ஸ் ஆகலைனாலும் ஒட்டாது. மிக்ஸ் பண்ண பண்ண அப்படியே மில்க் ஒயிட்ல மாறிடும் அது. இப்ப நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப இதை எடுத்துதான் நம்ம ஒட்ட போறோம். இப்ப கொஞ்சம் ஃபிங்கர்ல எடுத்திருக்கேன், பாத்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் இருக்கு பாருங்க. இந்த ஹோல்ஸ் இருக்கிற இடத்துல நான் கொஞ்சம் அப்படியே பேஸ்ட் பண்றேன், அவ்வளவுதான். கைபிடி வந்து கழுந்து வந்துருச்சு. கைபிடி வச்சு கூட நம்ம ஒட்டலாம், பட் கைபிடி வச்சு ஒட்டினோம்னா டெமோக்கு சரியா தெரியாது இல்லையா, ஒழுகுதா இல்லையான்னு. அதனால நான் கைபிடி வைக்கல. தேவைப்பட்டா நீங்க உள்ள ஒட்டலாம். ஆனா வந்து நம்ம வந்து பாயில்லாம் பண்ணும் போது உள்ள ஒட்டினோம்னா அது வந்து நம்ம பாத்திரத்துல உள்ள பொருள் கூட மிங்கிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம வெளியே மட்டும் ஒட்டிக்கலாம். இப்போ நல்ல ஒரு லேயரா இப்படி ஒட்டிருங்க. ஒட்டிட்டு இத வந்து நம்ம அப்படியே 24 hours காய வைக்கணும். கண்டிப்பா 24 hours காயணும். 24 hours காயலைன்னா நமக்கு வந்து பலன் தராது. அதனால ஒரு நாள் முழுக்க நீங்க அதை எடுத்து ஒரு பலன் மேல வச்சிருங்க. இப்ப நீங்க எதுல மிக்ஸ் பண்ணீங்களோ இத வந்து உடனடியா வாஷ் பண்ணா போயிரும். சோ இத நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாம அரால்டைட் போட்டு ஒட்டி 24 hours ஆயிடுச்சு. அந்த அரால்டைட் வந்து லைட்டா வழிஞ்சிருக்கு. நீங்க கொஞ்சம் பார்த்து கரெக்டா அது வழியாத மாதிரி ஒட்டிக்கணும். பாத்தீங்கன்னா சுத்தியும் நீங்க செல்லோ டேப் போட்டு ஒட்டிட்டு கூட அந்த இடத்துல மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வழிஞ்சு வராது. இப்போ இதுக்குள்ள நான் தண்ணி ஊத்துறேன். ஹோல்ஸ் அடைச்சிருச்சா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஒரு சொட்டு தண்ணி கூட இந்த இடத்துல வரல, கம்ப்ளீட்டா ஹோல்ஸ் வந்து அடைபட்டுருச்சு. இது வந்து அரால்டிட்டு அப்படியே வழிஞ்சது. மத்தபடி பாருங்க, ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. இப்ப நம்ம இப்படியே அடுப்புல வச்சு இந்த தண்ணிய பாயில் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் அடுப்புல தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். இது ரொம்ப சின்ன பாத்திரமா இருக்கிறதுனால அடுப்ப சிம்ல வச்சிருக்கேன். இப்ப நான் அடுப்ப ஹை மோட்ல வைக்கிறேன். இப்ப அடுப்பு எரியுது, உங்களுக்கே பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். கரெக்டா அந்த அரால்டைட்ல ஒட்டினது மேலேயே ஃபிளேம் படுது. ஆனா ஒண்ணுமே ஆகாது, தண்ணி பாயில் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க போறோம். இதே மெத்தட்ல நீங்க சில்வர் பாத்திரம் மட்டும் இல்ல, பிளாஸ்டிக் கூட ஒட்டிக்கலாம். அதே போல அலுமினியம், காப்பர் எதுவா இருந்தாலும் நீங்க ஒட்டிக்க முடியும். பட் பிளாஸ்டிக் எல்லாம் நம்ம வந்து அடுப்புல வச்சு யூஸ் பண்ண போறது இல்ல. ஆனாலும் நமக்கு ஓட்டைய அடைச்சிக்கலாம் ஈஸியா.
பத்து ரூபாதான் செலவாகும். சோ பத்து ரூபா செலவுல சூப்பரா நம்ம ஓட்டைய அடைச்சாச்சு. அதே சமயத்துல அடுப்புல வச்சாலும் அந்த அரால்டேட் எதுவுமே ஆகாது. நம்ம உள் சைடு அரால்டேட் போடவே இல்லை, வெளி சைடு மட்டும்தான் போட்டோம். உள்ள வந்து லேசா அந்த ஹோல்ஸ் வழியா போயிருக்கலாம். நீங்க வந்து அதை நல்லா ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிட்டு நீங்க அப்படியே டைரக்டா யூஸ் பண்ணலாம். இதுல எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸும் கிடையாது, டாக்ஸிக்லாம் கிடையாது. நாங்க பல வருஷமா இந்த மாதிரி அரால்டேட் போட்டு ஒட்டி எந்த பிரச்சனையும் இல்லாம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். எந்த பிரச்சனையும் வராதுங்க. பாத்திரத்தை கடையில கொடுத்து ஒட்டினா ரொம்ப செலவும் ஆகும், தேவையில்லாம அலைச்சலும். அதுக்கு நீங்க இந்த மெத்தட்ல பத்து ரூபா செலவுல ரொம்ப அழகா ஒட்டிக்க முடியும். இப்ப தண்ணி பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஆனாலும் இங்க பாருங்க ஒரு சொட்டு கூட லீக்கேஜ் வரவே இல்லை இந்த இடத்துல. அது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அரால்டேட் வந்து அப்படியே வழிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி லீக்கேஜ் எதுவுமே வரல, வந்திருந்தா கீழே வந்து டிராப்ஸ் தெரியும். அதே போல அடுப்பு எரியாது தண்ணி வந்ததுன்னா. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஆஸ்க் ஜான்சியை கேளுங்கள். கமெண்டில் கேட்கப்படும் உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவான விளக்கங்கள் தரப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஆஸ்க் ஜான்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.